ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்ட்ரா கிளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சற்று முன் வெளியான கனமழை மற்றும் விடுமுறை சம்பந்தமான அறிவிப்புகள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சில மாவட்டங்களுக்கு வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஸோ புதிய புயல் ஒன்று உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சி, தென் மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்துக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டும் வானிலை ஆய்வு மையத்திலிருந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் மழைநீர் தேங்கி இருக்கும் 120 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களே அறிவித்துள்ளனர் அப்படிங்கிறாங்க. ஸோ எந்தெந்த ஏரியாவில் இது பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 பள்ளிகளுக்கு வந்து இன்று விடுமுறை அறிவித்துள்ளாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமான பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லை என்றாலும் மழைநீர் தேக்கம் காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பு கருதியே தலைமை ஆசிரியர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டாரத்திலேருந்து போடுறாங்க. கண்டிப்பாக இந்த ரெண்டு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் பிடிச்சிருந்தோம் மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.